Hi friends, வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பார்ட் ஒன் வீடியோ போகலாம். எல்லாம் கேட்ட டவுட்ஸை க்ளியர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பேசி பண்ணலான்ட்டுருக்கேன். இந்த விஷயம் தான் மறக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு செய்கிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், வாங்க வீடியோ போகலாம். சரி, ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ரெடியான இருக்குது. கமல் சம்பத்ரி எது நல்லா வச்சுமா ஒரு நாள் கவர் போட்டுட்டுவோம். இதான் ஃபோட்டோ. ஃபோட்டோ ஒரு சைஸ் பார்த்துக்கலாம். இமேஜ் சைஸில் போய்ட்டு 72 தான் இருக்குது. ஃபஸ்ட் 300 கொடுத்துருக்கோம். இது 5 போடுங்க. சும்மா நம்மளோட காம்படிஷன் தான், லெத்து மேலே இருக்கிறதுனால தான் இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதில் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி வந்து கண்ட்ரோல் சி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம், உங்களுக்கு தெரியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
F6. Rather than the 1x2. Kamal. Okay. Control J or layer. Control L. Dark pink.
பகுதி நான் யார் கம்மி அடிச்சு பண்ணனா ரெண்டு கிளிக்கிறோம் விட்டுக்கலாம் அந்த கலர் சேஞ்ச் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கலர் ஃபேஸ் கலர் கலர் விஷயம் எல்லாம் ஒப்பாசிட்டி குறைக்குன்னா குறைச்சிக்கலாம் ஏற்றிக்கலாம். எனக்கு இது போதும். இப்போ நான் வந்து இது அடுத்த ஸ்டெப் போகிறேன். நெல்லாக போட்டு ஸ்மெச்சாக இருக்கலாம். அது மாதிரி இரண்டு இந்த ஏரியா தான் இருக்கும் ஸ்மஜ்ஜி வரும்போது எப்போ எடுத்தீங்கன்னா அது ஒரு டீட்டெயில் வரும். எப்போ ஸ்பெஷல் டீட்டெயில் இதில் எந்த டிக்கு இருக்கக்கூடாது. டிக்கோடு பண்ணினாவும் டிக் இல்லைனா பண்ணால் டிக் போட்டு பண்ணால் இந்த ஒர்க் ஸ்மஜ் பண்ணுறது மூவ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிக் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்பாட் மட்டும் ஸ்மெச் போகணும். அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சவங்க டிக்கெட் போனது பெஸ்ட்டாக இருக்குது. நான் டிக்கெட் அவ்வளோதான் வேறு எது சிட்டிஸில் அவ்வளோ காட்டிட்டேன். ஸ்மெச் பண்ணணும். எப்பவுமே ஸ்மெச் பண்ணும்போது டார்க் லைட்னு ரெண்டு ஏரியா பிடிச்சிக்கணும். ஒரு சின்ன விஷயம் பார்த்துட்டேன். இந்த ஃபோட்டோஸ் ஷார்ப் எடுத்தோம். ஃபில்டரில் போயிட்டு ஷார்ப் அன்ஷார்ப் ஆகும். இது
which is full of sharp lighting. Grill power, light sharp, okay. If a smidge mark. Smudge, opacity, 40 down, 45. நல்லா பண்ணுங்க. ஸ்மஜ்ஜி நான் பண்ணுறேன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், ரெண்டு விஷயமும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதனால் பண்ணுறேன். அவங்க சொல்லித்தரத்துக்காக பண்ணுறதால எனக்கு என்னோடய ஸ்பீடு வரல, பேசிக்க பண்ணுறது அதனால் மேக்ஸிமம் பேசுறது கிடையாது. கான்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு ஒர்க்கில் இல்லாமல் உங்களுக்கு பேசுறதுல இருந்தால எனக்கு நான் பண்ணுறேன். பட் இதே ஒர்க் மாதிரி பண்ணுவேன், உங்களை காட்டுறதுக்காக தான் கேட்டீங்க. சும்மா ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறேன். ஸ்மஜ்ஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், நான் சொல்லி கொடுத்து வராது. டிப்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். சும்மா பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்க. நேற்று தான் பேசினேன், இன்னைக்கு வீடியோ போடணும்னு எண்ணங்களை வந்தது காரணம் அவங்களோட ரெஸ்பான்ஸ். நான் போட்ட மெசேஜுக்கு இவ்வளோ பேர் ஒரே நாளில் இவ்வளோ மெசேஜ் கொடுத்துருக்கீங்க, அதை நான் ஃபாலோ பண்ணணும். ஒரு கலைஞனை கலைஞனை மதிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறேன். நம்மள மாதிரி குரூப்பில் இல்லாதவங்களும் கற்றுட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை தான். இதுலேயே ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுப்பாங்க, ரெண்டு ஏரியாவும் ரோஸ் அரிசியும் அதெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும். டீட்டெயில் டீ தப்பு சொல்கிறாங்க, இப்போ ஸ்மெஜ் மட்டும் தான் சொல்கிறேன். லெஃப்ட் ரைட் பே ஃப்ரண்ட் பேக் தான் ஸ்மெஜ் பண்ணணும். ஈஸியாக இருக்க முடியாது இந்த ஃபோட்டோ எடுத்தேன். ஏதாவது பண்ணும் கமெண்ட்ல தான் இந்த ஃபோட்டோ பண்ணி சொல்லி கொடுங்கன்னு சொன்னால் நான் பண்ண தயாரிக்கிறேன். ஃப்ரீயாக இருந்தால் மட்டுமே நான் ஜாப்பில் தான் இருக்கிறேன், பார்ட் டைமாக தான் பண்ணுறேன். பார்ட் டைமாக சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் வந்தேன். பட் இது ப்ரொஃபஷனலாக வந்து சொல்லி கொடுக்கணும் ஐட்டம் வந்து காரணம் நீங்கள் தான். நிறையா வந்து 16 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நிறையா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களாம் பணம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மனசு சொல்லி தரணும், அது யூஸ் பண்ணிங்க இரிட்டேட் பண்ணாமல். டவுட் கேட்கணும், வேல்யூபிள் டவுட்டாக இருக்கும். ஸ்மஜ்ஜி வந்து அப்படி ஒன்று இருக்கிறேன், பட் மறுபடியும் ஒரு நாள் தானே போய்ட்டு அதை மெர்ச் பண்ணுறேன். அப்போ தான் கிளாரிட்டியாக இருக்குன்றதுக்காக. சேர்த்து ஈட்டி வச்சிருக்கேன். என்ன ஸ்டைல் சுமார் ஐட்டம் இழுத்துதுவா தனியாக தெரியுது. அவ்வளோதான்,
ஏன் இது தனி டிஃப்ரென்ஸ் இருந்தால் நிச்சயம் ஹைலைட் அது தேவையான பத்திர எடுத்துக்கலாம். அது எனக்கு தெரியும் நல்லால கேரளம் பண்ண நான் கிளியராக இருக்கும் பாடம் இருந்தால் பார்க்க முடியிருக்கேன். இது பழைய ஃபோட்டோ, கரெக்ஷமான ஃபோட்டோ, காலையில் எடுத்துருக்கேன். சின்ன ஒர்க்கு இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. என்ன சொன்னிச்சு ஓகே, இதை டவுட்டு தான். இதுக்கு கமாண்ட் எந்த அளவுக்கு குடிக்கலாம், அடுத்த ஸ்டெப் வரைய போவோம், அது கண்ணு இப்போ வரைக்கும் பார்ப்போம், அது உதட்ட